செப்டம்பர் 5 இன்றைய புனிதர் புனித லாரன்ஸ் ஜஸ்டீனியன். தோற்றம் 1381, மறைவு 1555. வென்ஸ் நகரில் பிறந்த இவர் சிறுவயதில் தந்தையை இழந்தார். தாய் இவரை பக்தி உள்ளவராக வளர்த்தார். இவருடைய முன்னோர்களின் பலர் புனிதர்களாக வந்திக்கப்படுகிறார்கள். இவர் மனமுடிக்க வேண்டும் என்று விரும்பிய இவருடைய தாய் புண்ணியவதியான ஒரு அழகிய பெண்ணை ஏற்பாடு செய்தாள். இவர் வேண்டாம் என்று மறுத்து துறவியானார். நவசன்னியாசியாக இருக்கும் போது எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். தவ முயற்சிகள் செய்வார், தாழ்வுகளை தேடி போவார். உலகத்தை துறந்த பின் தம் தந்தையின் வீட்டில் வருவதில்லை என்றாலும் தாயும் சகோதரர்களும் சாக கெடுக்கும் பொழுது மாத்திரமே வீட்டிற்கு வந்தார். இவர் குரு பட்டம் பெற்ற பின் மிகுந்த பக்தியோடு திருப்பலி ஒப்புக் கொடுத்து மோட்சத்தின் மகிழ்ச்சிகளை அடிக்கடி நினைத்து பார்ப்பார். அந்த இந்த பொருளில் ஏன் இலைப்பாற்றி காண விரும்புகிறாய்? நீ ஆசிப்பது என்னிடம் மாத்திரமே அகப்படும். இதோ அதை என் கையில் காணலாம். கடவுளின் ஞானமாகிய என்னிடமாய் அதை தேடு. என்னை உன் ஆன்மாவின் பர்த்தாவாகவும் உனது உரிமை சொத்தாகவும் கருதுவாயானால் நீ விலை மதிப்பிட முடியாத செல்வங்களை சேகரிப்பாய் என்று இயேசு சொல்வதாக இவர் அடிக்கடி கூறுவார். இவர் சபையின் பெரிய சிரேஷ்டரானார். சபையை சீர்திருத்தினார். நன்றாக பரிசோதிக்கப்பட்டவர்களையே சபையில் சேர்த்தார். பாப்புமார்களுக்கு கீழ்ப்படிந்து இவர் ஆயர் பதவியையும் பிதாபிதா என்னும் பதவியையும் பெற்று 8 மாதம் 1555 இறந்தார். சிந்தனை அமைதியும் ஆனந்தமும் கொண்டிருக்க விரும்புகிறவர்கள் அவற்றை உலக பொருள்களில் தேடலாகாது. செபம், ஆண்டவரே, நான் அடிக்கடி மோட்சத்தை நினைக்கும் வரம் தாரும். ஆமேன்.